சென்னைக்கு இங்கேருந்து ட்ரெயின் போகுது, அதில் போயிடலாம் சார். சார் பார்த்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட்டில் கால் குட்டேன் எனக்கு. உங்கள் ஷூ மேடின் இட்டாலினா, என் ஷூ மேடின் ஆஸ்பத்திரி. ஓ சாரி மிஸ் சிவம், சரி வாங்க அப்படி உட்காரலாம். ட்ரெயின் வர்றதுக்கு டயர் இருக்குது, அது வரைக்கும் உங்கள் கதையை சொல்லுங்கள் கேட்கலாம். பெரியோர்களே, அதாகப்பட்டது கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன், சக தொழிலாளர்கள் எல்லாம் ஃபேக்டரி கேட்டிலே நின்று சம்பளத்தை உசத்தி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்து விட்டு மிட்டுக்கா போகிறான். எங்க போறான்? போகும்போதே எங்க போறான்னு கேட்டா உருப்பிடுமா? வாங்குறதோ சம்பளம் 910, குடும்ப பார சுமக்கு உனக்கு ஏதையா சத்து. குறைந்தபட்ச கூலிக்கென்று சட்டம் இருக்குது, அதில் பைசா குறைக்கலாகாதுன்னு திட்டம் இருக்குது. சட்ட திட்டம் 100-100 இருந்த போதிலும் சிலர் இஷ்டம் போல ஊதியத்தை குறைச்சு வழங்குவார், ஏழைய கழிச்சு முழுங்குவார். சதுரங்க ஆட்டத்திலே முதலாளிகள் காய் நகர்த்த தொழிலாளிகள் கைகள் என்ன பூ பறிக்குமா, இல்லை காய் பொறுக்குமா? கரைகள் தூங்க விரும்பினாலும் அவைகள் விடுவதில்லை, விடுவதில்லை. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை, விடுவதில்லை. ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை, 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 விடுவதில்லை. ஆபீஸுக்கு வரவங்க எல்லாரும் நீங்கள் வரைஞ்ச படத்தை பார்த்து அசந்து போய் மூக்கு மேலே விரல வைக்கணும். யார் மூக்கு மேலே விரல வைக்கணும்? ஏஹே ஏ தம்பி, காமெடி பண்ணுதப்பா, இந்த காமெடியை படத்தில் போட்டுறாதீங்க. எந்த மாதிரி ஸ்டைலில் வரையணும்? அதெல்லாம் என் பொண்ணுகிட்ட கேட்டுக்குங்க. நமக்கு ஹார்ட்டை பற்றி என்ன தெரியும்? எல்லாம் ஹார்ட்டு தான். என்னாருடைய சிவனே, ஏ பேசாமல் சிவனே வரைஞ்சிருங்களேன். வரைஞ்சிடலாமே. ஒரு வானம் வரே நீல வண்ணம் நம் காதல் வரே என்ன வண்ணம் சிவம். மிஸ்டர் சிவம், இங்கே கிரெடிட் கார்டு கூட வாங்க மாட்டேறாங்க. இப்போ இந்த ட்ரெயினில் வேற செகண்ட் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போங்க சார். என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது சார். எல்லாம் பண்ணலாம் சார், எல்லாம் நம்ம ஃபீலிங் தான். அன்பு காட்டுங்க சார் எல்லாரு மேலேயும். மிஸ்டர் ரெட், லவ் இஸ் எ ஃபீலிங். கம்யூனிசமும் ஃபீலிங் தான். சரி விடுங்க, பேச விடுங்க. ஏன் 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 விடணும்? ஏன்னா ட்ரெயின் வந்துருச்சு. அப்படி தாங்க பேசுவேன். இங்கே பாருங்க மிஸ்டர் சிவம், இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? மல்டி நேஷனல் கம்பெனிக்காரன் தூக்கி போடுற எலும்பு துண்டை ஒருக்கி திண்ட நாயினு சொல்றீங்களா? ஹவ் டேர் யூ? பரவாயில்ல விடுங்க, ஐ லைக் ரெட். சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டேய், அவனை உயிரோட விடுறது எனக்கு என்னமோ சரியாக படலை. நான் பார்த்துக்கிறேன். டேய் சங்கு, சங்கு பையா, சிச்சி குப்பை, உனக்கு பிரியாணி வாங்கித்தரேன் வா. கழுத இல்லை, இல்லை நாய்தான். தம்பி
இப்போ உங்களை வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் என்னால் முடியல. நான் பண்ண கெட்டதெல்லாம் சேர்த்து வச்சு ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். இனிமேல் யாருக்கும் கெட்டது பண்ணுறது இல்லை. எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கு என்ன சாமி? ஒருத்தர் வெட்டணும்னு வந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற அந்த மனசு இருக்கே, அந்த மனசு தான் சார் கடவுள். சரி, அப்போ நான் வரேன். ஆ தம்பி, வந்துடாதீங்க. வந்து என் பொழப்பை கெடுத்துடாதீங்க. நான் அண்ணன்ட்ட உங்களை முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். உங்கள் பொழப்பை கெடுக்க மாட்டேன். பொழைச்சி போங்க. அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா.